வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை அரிசி மலையில் விகாரை கூறியது என கூறி முஸ்லிம்களின் காணிகளை அபகரிக்கும் முயற்சி, பௌத்த தேரருக்கு வலுக்கும் மக்களின் எதிர்ப்பு. உத்தேச இணையவழி பாதுகாப்பு சட்ட மூலத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பொதுமக்களையும் எதிர்க்கட்சியை மடக்கும் நடவடிக்கை என சஜித் சாடல். மட்டக்களப்பு மயிலத்தமிழ் மேய்ச்சல் தரை நில சர்ச்சை, தம்மால் எதுவும் செய்ய முடியாது என ஆளுநர் செந்தில் தொண்டமான் கைவிரிப்பு. சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளை சந்திக்கும் ரணில், அடுத்த வாரம் ஜெர்மனிக்கு செல்லவும் திட்டம். பாஜகவுடனான கூட்டணி தொடராது என ஜெயக்குமார் மீண்டும் அறிவிப்பு. நாளை முக்கிய கூட்டத்தை கூட்டும் எடப்பாடி. தொடர்பான விரிவான செய்திகள். தியாகி திலீபனின் அகிம்சை வழி உணவு தவிர்ப்பு போராட்டத்தின் இன்றைய 10ஆம் நாளை நினைவு கூறும் வகையில் தமிழர் தாயக பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்வுகளில் தாயகத்தில் உள்ள பலரும் ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல்களை பொருட்படுத்தாமல் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தியாகி திலீபனின் 36வது நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு அவரின் திருவுருவம் தாங்கிய வாகன ஊர்திப்பவனி ஊர்காவல்துறையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. தியாகி திலீபனின் தீவகம் நினைவேந்தல் குழுவினால் இந்த ஊர்திப்பவனி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊர்காவல்துறை மெலிஞ்சி முனையில் ஆரம்பித்த இந்த நினைவேந்தல் ஊர்திப்பவனியானது ஊர்காவல்துறையின் பல பகுதிகள் ஊடாக பயணித்துள்ளது. இதன்போது மக்கள் தியாகி திலீபனுக்கு மலர் வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினார்கள். இதேபோல திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வு இலங்கை தமிழரசுக் கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையினால் ராமநாதபுரம் வட்டாரத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் வட்டக்கட்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் திலீபனின் திருவுருவப் படத்துக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தியாகி திலீபனின் 36வது ஆண்டின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று சுதந்திரபுரம் வினோதம் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் மரதன் ஓட்டப் போட்டியொன்றும் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி முருகானந்தா மத்திய கல்லூரி முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மரதனோட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகந்தபுரம் சந்தி வரை 18 கிலோமீட்டர் தூரம் வரை இடம்பெற்றது. இந்த மரதன் ஓட்டப் போட்டியில் 40க்கும் மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாரும் கலந்து கொண்டதுடன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பெருமதிமிக்க பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை தியாகி திலீபனின் 36வது ஆண்டு நினைவையொட்டி தாயகம் மற்றும் புலம்பெயர் நினைவேந்தல் குழுவினால் மாபெரும் கவிதை போட்டியொன்று இன்று முல்லைத்தீவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த ஏற்கனவே போட்டிக்காக விண்ணப்பித்த மாணவர்களுக்கான போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு வள்ளிபுரம் பகுதியிலுள்ள முன்பள்ளி வளாகத்தில் தியாகி திலீபனின் திருவுருவப் படத்துக்கு இகைச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவித்து அகவணக்கமும் மலர் வணக்கமும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தாயகம் மற்றும் புலம்பெயர் நினைவேந்தல் குழுவின் தாயக இணைப்பாளர் தம்பையா ஜோகேஸ்வரன் தலைமையில் மாபெரும் கவிதை போட்டியொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன், புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவழி யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள தென்னிந்திய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் நல்லூரில் உள்ள தியாகி திலீபனின் நினைவிடத்துக்கு தனது மனைவியுடன் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். தியாகி திலீபனின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தாயக அரசியல் துறையினரின் ஒருங்கமைப்பில் இன்று மாலை மூங்கிலாறு பிரதேசத்தில் உள்ள தேராவில் புதிய நிலா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. பொதுச்சுடரை 3 மாவீரர்களின் தாயார் ஜோசப் முன்யம்மா ஏற்றி வைக்க மலர்வணக்கத்தை முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் சகோதரர்கள், தாயக அரசியல் துறை செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் மலர் வணக்கம் செலுத்தினார்கள். அத்துடன் மட்டக்களப்பிலும் தந்தை செல்வா பூங்காவில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் தியாகி திலீபனின் நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை புலம்பெயர் தேசங்களிலும் தியாக திலீபனை நினைவு கூறும் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளன. தியாகி திலீபனின் 36ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வுகள் இன்று ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றுள்ளன. அதில் ஒரு நிகழ்வாக மெல்பர்ன் விக்டோரியன் தமிழ் சங்க மண்டபத்தில் தியாக தீபகலை மாலை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் மேற்கொண்ட பயணம், தமிழர் தாயக விடுதலை போராட்டத்தில் அர்ப்பணிப்புக்காக மாற்றப்பட்ட தியாகம் எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. மாலை 6 முதல் 8 மணி வரை இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கனடாவிலும் தியாகி திலீபனின் நினைவுடன்
இடம்பெற்று வரும் நடமாடும் வணக்க நிகழ்வுகளின் ஒரு அங்கமாக கனேடிய உணவு வங்கிக்கு உலர் உணவு தொகுதிகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இதனடிப்படையில் 20 மேற்பட்ட வணிக நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள உணவு சேகரிப்பு பட்டிகளில் உலர் உணவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. தியாகி திலீபனின் நினைவேந்தலின் இறுதி நாளான எதிர்வரும் செவ்வாய்க்கிழமையன்று மார்க்கமாண்டஹில் சந்திப்பில் உள்ள பூங்காவில் மாலை 4 தொடக்கம் 6 வரை நேரடியான உணவு கொடி சேகரிப்பு இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் திலீபனின் நினைவேந்தல் நாட்களில் மொத்தமாக சேகரிக்கப்பட்ட உணவு தொகுதிகள் யாவும் கனடாவின் உணவு வங்கிக்கு கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் தமது விடுதலைக்காக போராடிய உறவுகளை நினைவு கூறுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறைமுகமாக பாரிய அச்சுறுத்தல்களை விடுப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நினைவேந்தல் நிகழ்வுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக சர்வதேசத்திற்கு கூறும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுபுறம் மக்களை அச்சுறுத்துவதாக கிளிநொச்சியில் வைத்து கூறியுள்ளார். எத்தனை தடவைகள் புலனாய்வுத்துறையினர் விசாரிக்கிறார்கள், எத்தனை பேருக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார்கள், இது ஏன் செய்கிறார்கள் என்று கேட்கிறார்கள், அவர்கள் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் என்று கேட்கிறார்கள், இதனை யார் ஏற்பாடு செய்தது என்று கேட்கிறார்கள். ஆனால் இங்கே இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறுகிற அதே நேரம் நாளை கிளிநொச்சியிலே இந்த நிகழ்வுகள் தமிழ் மக்களுக்கு வேண்டுமா வேண்டாமா என்று ஆராய்வதற்கு இலங்கையினுடைய புலனாய்வுத்துறையினுடைய ஒரு பேராசிரியர் உட்பட அவர்கள் தமிழ் மக்களிடம் கருத்தறிவதற்கு வருகிறார்களாம். இதெல்லாம் ஒரு வேணுமென்று இந்த அரசாங்கம் திட்டமிட்டு தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை நினைக்க கூடாது, அவர்கள் நினைவு கொள்ள கூடாது என்பதற்கான தடுப்பை விதிப்பதற்காக இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள். ஒருபுறம் ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு முலாம் பூசுகிறார், நாங்கள் இங்கே வணக்க முறைகளுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறோம், ஆனால் இங்கே நாங்கள் செய்வதற்கான தடைகள் ஏற்படுத்தப்படுகிறது. நீங்கள் உங்கள் முகநூல்களை பாருங்கள், யாராவது முகநூலிலே தியாகி திலீபன் அண்ணாவுடைய இந்த படத்தை நீங்கள் இப்பொழுது போட்டால் ஒரு அடுத்த 2 உங்களுடைய முகநூல் முடக்கப்படும். இது யார் செய்கிறார்கள்? இது பிரித்தானியாவிலேயோ லண்டன்லேயோ இருந்து முகநூல் செய்வதல்ல, இலங்கையிலே முகநூலுக்கு இருக்கின்ற ஒரு நிறுவனம் சார்ந்து அமைக்கப்பட்ட அந்த நிர்வாக இலங்கையிலே இருந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே திலீபன் அண்ணாவுடைய படத்தை நீங்கள் உங்களுடைய பேஸ்புக்கிலே முகநூலிலே போட்டால் உடனே அந்த பேஸ்புக் முடக்கப்படுகிறது. அது என்னுடையது உட்பட எங்களுடைய தவிசாளர் வேளமாளிதன் உட்பட பல பேருக்கு இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இவ்வாறு வெளியுலகத்துக்கு ஒரு செய்தியையும் உள்ளுக்கு இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறார்கள். 3 தொடர்ந்து வருகிற 26 செவ்வாய்க்கிழமை மாலை வரையும் இந்த இடத்துல இருக்கும் அன்புக்குரியவர்களே, யாரும் உங்களை வற்புறுத்த தேவையில்லை, கேட்க தேவையில்லை. நீங்கள் காலை இந்த இடத்திற்கு வருகிற பொழுது ஒரு பூ கொண்டு வந்து வைத்து பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் திரண்டு நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த மண்ணிலே வணக்கத்துக்குரியவர்கள், எமக்காக தங்களை தியாகம் செய்தவர்களை நாங்கள் நினைக்கிறோம், கருத்தில் எடுக்கிறோம் என்பதை இந்த இடத்தையும் நீங்கள் சுத்தமாக வைத்து இந்த விடயத்தை கையாள வேண்டும். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் இவ்வாறான விடயங்களை இன்றிலிருந்து தொடர்ச்சியாக 3 மேற்கொள்கின்றோம். திருகோணமலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் முஸ்லிம் விவசாயிகளுக்கு சொந்தமான காணிகளை பௌத்த பிக்குவும் அவரது சகோதரரும் அத்துமீறி அபகரித்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 6 முஸ்லிம் குடும்பங்களுக்கு சொந்தமான விவசாய காணிகளை பிக்குவும் அவரது சகோதரரும் இணைந்து அபகரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். திருகோணமலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் கடற்படையின் ஆதரவோடு புதிய பௌத்த விகாரை அமைத்து வரும் பனாமுரே திலகவம்ச என்ற பௌத்த பிக்குவும் அவரது சகோதரரும் இணைந்து புல்மோட்டை பகுதியில் முஸ்லிம் விவசாயிகளுக்கு சொந்தமான காணிகளை தொடர்ச்சியாக அத்துமீறி அபகரித்து வருகின்றனர். பௌத்த பிக்குவும் அவரது சகோதரரும் கனரக இயந்திரங்களை கொண்டு காணி அபகரிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக புல்மோட்டை கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். புல்மோட்டை இலக்கம் 1 கிராம அலுவலகர் பிரிவில் உள்ள 6 முஸ்லிம் குடும்பங்களுக்கு சொந்தமான விவசாய காணிகளை அபகரிக்கும் நடவடிக்கையில் குறித்த பிக்குவும் அவரது சகோதரரும் ஈடுபட்டுள்ளனர். இதனை அறிந்த காணி உரிமையாளர்கள் தமது காணிக்குள் சென்று அத்துமீறி செயற்பாடுகளில் ஈடுபடுவதை நிறுத்துமாறும் காணிகளுக்கான ஆவணங்கள் தம்மிடம் உள்ளன என்றும் பாரம்பரியமாக தாம் விவசாயம் செய்து வரும் நிலங்களை விட்டு வெளியேறுமாறும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன்போது கனரக இயந்திரத்தோடு வந்து அபகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அரிசிமலை பௌத்த பிக்கு குறித்த பகுதி பௌத்த விகாரைக்கு சொந்தமானது என்று தெரிவித்ததோடு இந்த காணி வர்த்தமானில் பௌத்த விகாரைக்கான இடமென அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனினும் காணி உரிமையாளர்கள் அது தமது பூர்வீக காணி என தெரிவித்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இதன்போது கனரக இயந்திரத்தின் சாரதியான பௌத்த பிக்குவின் சகோதரர் இயந்திரத்தின் முன்பகுதியால் காணி அபகரிப்புக்கு எதிராக தமது எதிர்ப்பை வெளிப்படுத்திய பெண்களை மோதும் விதமாக அச்சுறுத்தியுள்ளார். இதன்போது இயந்திரத்தின் முன்பகுதியில் மோதுண்டு காணி உரிமையாளரான பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார். அரிசிமலை பௌத்த பிக்குவின் ஆதரவில் பல்வேறு பௌத்த பிக்குகள் இணைந்து குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் தொடர்ச்சியாக தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து பௌத்த விகாரைகளை அமைத்து வருவதோடு பௌத்த விகாரைக்கு சொந்தமான காணிகள் என பல 100 நிலங்களையும்
அபகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிற்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட தலைவர் குகதாசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மயிலத்தமிடு மாதவனி போன்ற பிரதேசங்களில் இடம்பெறும் தமிழருக்கு சொந்தமான காணி அபகரிப்பிற்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அறவழி போராட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆவணம் கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த காணிகளானது மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்டது என்பதனால் தன்னால் எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ள முடியாது என ஆளுநர் கூறியுள்ளார். அத்தோடு திருகோணமலை மாவட்டம் சம்பந்தப்பட்டு தொல்பொருள் மற்றும் காடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாக ஆளுநருடன் கலந்துரையாடப்பட்டதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சமூக ஊடகங்கள் மற்றும் நவீன ஊடகங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒடுக்குமுறை சட்ட மூலத்தை அரசாங்கம் சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மூலத்தின் ஊடாக பொதுமக்களின் குரல்களையும் எதிர்க்கட்சியையும் அடக்குவதுமே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மாத்தறை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், மகளிர் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களுடன் இன்று நடந்த சந்திப்பில் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு முரணாக தற்போதைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள ஊடக அடக்குமுறை சட்ட மூலத்துக்கு எந்த செல்லுபடி தன்மையும் இல்லை என்றும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மூலத்தில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் அதிகாரம் உள்ளதால் இணையதள மையங்கள் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதாகவும் முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், கூகுள் போன்ற நிறுவனங்கள் அதன் ஆபத்துக்கள் குறித்து எச்சரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் நவீன பொருளாதாரத்தை கொண்டு வருகின்றோம் என்று தம்பட்டம் அடித்துக்கொண்டு இணையதளத்தையும் சமூக ஊடகங்களையும் கட்டுப்படுத்த முயல்வதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் பட்டம் பதவியை பாதுகாக்கவே இவை அனைத்தும் செய்யப்படுகின்றன என்றும் தங்களுக்கு பிடிக்காத கருத்துக்களை முற்றாக ஒதுக்கிவிட்டு அரச பயங்கரவாதத்தின் ஊடாக ஊடகங்களை ஒடுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். இவ்வாறான சட்ட மூலங்களினால் புதிய தொழில்நுட்பமும் நாட்டுக்கு வராது என்றும் அந்நிய நேரடி முதலீடுகள் இழக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த சட்ட மூலத்தின் மிக தெளிவான நோக்கம் மக்களின் குரலை அடக்கி ஜனநாயக உரிமை அளிப்பதாகும் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்களை தண்டிக்கவும் கருத்து சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம், ஒன்றுகூடும் சுதந்திரம் ஆகியவற்றை இல்லாதொழிப்பதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற சட்ட மூலங்களை கொண்டு வந்தால் ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தும் என்றும் இந்த ஊடக அடக்குமுறை கொள்கையை முறியடிக்க வீதியில் இறங்கி போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் மேற்கு கரையோரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து மூழ்கிய எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் காப்புறுதியாளர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இடைக்கால இழப்பீட்டுத் தொகையை செலுத்தியுள்ளனர். எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் காப்புறுதியாளர்கள் தீயினால் ஏற்பட்ட அனர்த்தத்திற்கான இழப்பீடாக 800,000 அமெரிக்க டாலர்களை கிடைக்கப் பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கடலை சுத்தம் செய்வதற்காக கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஏற்பட்டு செலவுகள் மற்றும் பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கான இழப்பீடாக மேலதிகமாக 16 மில்லியன் ரூபாயையும் காப்புறுதியாளர்கள் ஸ்ரீலங்காவின் திரைசேரிக்கு செலுத்தியுள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த வாரம் ஜெர்மனிக்கு விஜயம் செய்யவுள்ளார். பெர்லின் உலகளாவிய உரையாடலின் முதல் நாளில் தலைவர்களின் கலந்துரையாடலில் பங்கேற்று ரணில் விக்ரமசிங்க உரையாற்றவுள்ளார். கியூபாவில் நடைபெற்ற G77 உச்சி மாநாடு மற்றும் ஐநா பொதுச்சபை அமர்வுகளில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மன் செல்லும் ரணில் விக்ரமசிங்கே ஜெர்மன் சான்சலர் ஒலாப் இஸ்டோட் மற்றும் ஏனைய அரசியல் மற்றும் வர்த்தக தலைவர்களை சந்திக்கவுள்ளார். தற்போதைய புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களை தீர்க்கும் ஜெர்மனியின் உயர்மட்ட உலகளாவிய முயற்சியாக ஆரம்ப பெர்லினின் உலகளாவிய உரையாடல் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜெர்மன் சான்சலரை தவிர ஐரோப்பிய பேரவைத் தலைவர் மற்றும் பெல்ஜிய பிரதமர் ஆகியோர் இந்த உரையாடலில் பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதியின் தலைமை அதிகாரி சாகல ரத்நாயக்க, வெளிவகார செயலாளர் அருணி விஜயவர்த்தன, ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகர் கலாநிதி RHS சமரதுங்க மற்றும் நிதியமைச்சரின் ஆலோசகர் ஆகியோர் பெர்லினில் 2 நாள் தங்கியிருக்கும் போது ஜெர்மனியின் சக அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். இதேவேளை கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமை தாங்கவுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 2ஆம் தவணைக்கான நிதியை வழங்குவது தொடர்பான
மீளாய்வுகளுக்காக இலங்கை சென்றுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சந்திக்க உள்ளார். கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதியான பிரம்டனில் சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரம்டனில் உள்ள பஃபர்ட் டிரைவன் மவுண்டனாஸ் வீதியில் வைத்து காவல்துறை அதிகாரி போன்று ஆள்மாறாட்டம் செய்து 13 வயதான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேக நபருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியை அணிய சந்தேக நபரான அனுஷன் ஜெயக்குமார் தன்னை காவல்துறை அதிகாரியாக அடையாளப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். சந்தேக நபரின் நிழற்படத்தை வெளியிட்டுள்ள காவல்துறையினர் சந்தேக நபரால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் எனவும் அவ்வாறானவர்கள் இருந்தால் தம்மை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். காவல்துறை அதிகாரி போன்று ஆள் மாறாட்டம் செய்தமை, பலி கட்டாயமாக சிறைப்பிடித்தமை, பாலியல் வன்கொடுமை செய்தமை மற்றும் பாலியல் குறுக்கீடு செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கள் சந்தேக நபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை அரிசிமலையில் விகாரைக்குரியது என கூறி முஸ்லிம்களின் காணிகளை அபகரிக்க முயற்சி, பௌத்த தேரருக்கு வழக்கு, மக்களின் எதிர்ப்பு. உத்தேச இணையவழி பாதுகாப்பு சட்ட மூலத்துக்கு வழக்கம் எதிர்ப்பு. பொதுமக்களையும் எதிர்கட்சியை மடக்கும் நடவடிக்கை என சஜித் சாடல். மட்டக்களப்பு மயிலத்தமிழ் மேய்ச்சல் தரை நில சர்ச்சை, தம்மால் எதுவும் செய்ய முடியாது என ஆளுநர் செந்தில் தொண்டமான் கைவிரிப்பு. சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளை சந்திக்கும் ரணில் அடுத்த வாரம் ஜெர்மனிக்கு செல்லவும் திட்டம். பாஜகவுடனான கூட்டணி தொடராது என ஜெயக்குமார் மீண்டும் அறிவிப்பு. நாளை முக்கிய கூட்டத்தை கூட்டும் எடப்பாடி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.